கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் ஆயுதப்படைகளின் பங்களிப்பு பாராட்டுக்குரியது. பிரதமர் நரேந்திர மோடி தடுப்பூசி போடும் வேகத்தை குறைக்க கூடாது என்றும் மாநிலங்களுக்கு அறிவுரை. சீனாவுடனான இந்தியாவின் உறவு வாய்ப்புகளையும் குறிப்பிடத்தக்க சவால்களையும் கொண்டது வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர். தமிழக முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் மு க ஸ்டாலின். புதுச்சேரி முதலமைச்சராக என் ஆர் ரங்கசாமியும் இன்று பதவியேற்பு. கொரோனா தடுப்பூசி உற்பத்தியை பெருக்க தீவிர நடவடிக்கை. லண்டனில் நடைபெற்ற G7 மாநாடுகள் மாநாட்டில் முடிவு. மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டி காலிறுதிக்கு முன்னேறியது. இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஷபலோவ் இணை.